ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். பாய்ஸ் படத்தில் மூலமாக சினிமாவில் என்ட்ரி கொடுத்த நகுல் நடிகை தேவயானியுடைய தம்பி அப்படிங்கிறது பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். பாய்ஸ் படத்தில் ஜூஜு அப்படிங்கிற கேரக்டரில் வித்தியாசமான கெட்டப்பில் குண்டா இருந்த நகுலுடைய கேரக்டரை ரசிகர்கள் யாரும் மறந்துருக்க மாட்டாங்க. அந்த படத்தில் ஓவராக எடை போட்டு செம்ம குண்டா இருந்தவர் அதுக்கப்புறமா கடுமையாக ஒர்க் அவுட் பண்ணி ஸ்லிம் லுக்குக்கு மாறிட்டார். அதுக்கப்புறம் இவர் நடித்த காதலில் விழுந்தேன் படத்தில் வந்த நாக்குமுக்கா பாடல் பட்டித்தொட்டி எல்லாம் ஹிட்டாகி பட வாய்ப்புகளும் வர ஆரம்பித்தது. தமிழுக்கு என் ஒன்றை எழுத்தவும், மாசிலாமணி, நான் ராஜாவாக போகிறேன், வள்ளினம் ஆகிய படங்களில் நடித்தார். நடுவில் டிவி ரியாலிட்டி ஷோக்கள்லையும் ஜட்ஜாக கலந்துக்கிட்டார். சரியான ஹிட் கிடைக்காதால சினிமாவிலிருந்து சில காலம் ஒதுங்கியிருந்த நகுல் எரியும் கண்ணாடி அப்படிங்கிற படத்தின் மூலமாக மீண்டும் ஆட்டத்தை ஆரம்பிக்க இருக்காரு. 11 வருஷங்களுக்கு முன்னாடி காதலில் விழுந்தேன் படத்தில் இணைஞ்ச நகுல் சுனைனா ஜோடி இந்த படத்தில் மீண்டும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய டீசர் சமீபத்தில் வெளியாகி இருந்துச்சு. நடிகராக மட்டும் இல்லாமல் சாங்ஸ், ஸ்போர்ட்ஸ், மியூசிக் அப்படின்னு பல விஷயங்களில் திறமையானவராக இருக்கார் நகுல். யுவன் சங்கர் ராஜா, ஹாரிஸ் ஜெயராஜ், தமன் ஆகிய இசையமைப்பாளர்களுடைய இசையில் சில பாடல்களை பாடியிருக்காரு. அன்னியின் படத்தில் காதல் யானை, வேட்டையாடு விளையாடு படத்தில் மஞ்சள் வெயில், கஜினி படத்தில் எக்ஸ் மச்சி உள்ளிட்ட சில ஹிட் பாடல்களை இவர் தான் பாடியிருக்காரு. ஸ்ருதி பாஸ்கர் அப்படிங்கிறவரை கடந்த 2016 காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாரு. இந்த நிலையில் சோசியல் மீடியாவில் தன்னோட மனைவியோடு எடுத்துகிட்ட பிக்சர்ஸ், வீடியோஸ்லாம் அடிக்கடி ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிற நகுல் நேற்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடியிருக்காரு. இதையடுத்து தான் அப்பாவாக போகிற தகவலை அவர் தன்னுடைய சோசியல் மீடியா பேஜில் போட்டு மகிழ்ச்சியை ஷேர் பண்ணியிருக்காரு. நண்பர்களே, இது எனக்கும் என் மனைவிக்கும் ஸ்பெஷலான நாள் அப்படின்னு சொல்லியிருக்கிற நகுல் ஸ்ருதி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பிக்சரை ஷேர் பண்ணியிருக்காரு. உங்களுடைய ஆசையும் அன்பும் எப்போயும் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதையடுத்து சினிமா பிரபலங்கள் மற்றும் ரசிகர்கள் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. வேற வழி, லாக்டவுன் பண்ணிட்டாங்க.